ஆனால் HDMI ஆடியோ இன்பில்டாக வரும். அதனால் நீங்கள் கன்வெர்ட்டரில் வந்து லெஃப்ட் ரைட் ஆடியோ மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபை ஃபைன் ஆடியோ அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. அது பிசி லேப்டாப்போ இந்த மாதிரி ப்ளே பண்ணுற சிஸ்டம் வந்து ரொம்ப பழசாக இருக்கும். ஆனால் உங்களோட டிவி அப்புறம் ப்ரொஜெக்டர் இதெல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும். கிட்ட ஆப்டிக்கல் கொயாக்ஸில் இந்த மாதிரி அவுட் புட் இருக்கும். ஆனால் உங்களோட ஹோம் தியேட்டர் ரிசீவர் இதெல்லாமே ரொம்ப பழசாக ஆக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபார்மெட் சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டால்பியில் டிஜிட்டல் ஃபார்மெட்டும் டிடிஎஸ்லையும் நான் ஒரு ஃபைவ் ஃபேன் ஆடியோவை HDMI கேபிள் வந்து பிரித்து எடுக்கிறதுக்கான ஒரு கன்வெர்ட்ரு. ஆப்டிக்கல் அவுட்டாக இருக்கட்டும், கொயாக்ஸில் அவுட்டாக இருக்கட்டும், உங்கள் பிளேயரில் என்ன இருக்கும், இப்போ ப்ளூரே பிளேயர்னா கொயாக்ஸில் அவுட் இருக்கும், ஆண்ட்ராய்டு பாக்ஸ்னா ஆப்டிக்கல் அவுட் இருக்கும். இது வந்து டிஜிட்டல் ஃபைவ் ஃபேன் சிக்னலையும் கொடுத்துரும், அனலாக் ஃபைவ் ஃபேன் சிக்னலையும் கொடுத்துரும். உங்ககிட்ட என்ன சவுண்ட் சிஸ்டம் ஃபைவ் ஃபேனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் சவுண்டை கேட்கணும்னா நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டால் மட்டும்தான் கேட்க முடியும். அது எதுவாக இருந்தாலும் அப்படி தான் ரூல்ஸு. HDMI டு VGA இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, VGA வந்து ஆடியோ வந்து இன்பில்டாக வராது. ஸோ முக்கியமாக நமக்கு தேவைப்படுற எல்லா கன்வெர்ட்டுமே பார்த்துட்டோம். இந்த கன்வெர்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சவுண்ட் பாரு, டிவி, ஹோம் தியேட்ரு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் எல்லா டிவைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி புதுசாக இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு ஒரு டிவைஸாக வாங்கியிருப்போம். ஸோ டிவி வந்து ரொம்ப பழசாக இருக்கும், ஹோம் தியேட்டர் புதுசாக இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் ஆடியோ கனெக்ட் பண்ண முடியாது. இதே மாதிரியே ப்ரொஜெக்டரும் பார்த்தீங்கன்னா பழசாக இருந்துச்சுன்னா ஆடியோ வீடியோலாம் எதுவுமே கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி புதுசு பழசாக இருக்கிற டிவைஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கன்வெர்ட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கன்வெர்ட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து பழைய டிவிடி பிளேயர் இருக்கும், பழைய செட்டாப் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI அவுட்டே இருக்காது. ஒன்லி பார்த்தீங்கன்னா இந்த அனலாக் அவுட் புட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ரீசெண்டாக வாங்கக்கூடிய டிவியாக இருக்கட்டும், இல்லாட்டி லேப்டாப்பில் வந்து சில பேர் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க, அதில் வந்து HDMI பின் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த கன்வெர்ட்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனலாக் இன்புட்டாக கொடுக்குற எல்லா சிக்னலுமே பார்த்தீங்கன்னா HDMI அவுட்டாக மாற்றி கொடுத்துரும். அது மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி வீடியோ ஆடியோ ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டீரியோ ஆடியோ சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது, ஃபைவ் ஃபைன் ஒன்று கிடையாது. ஸோ இப்போ இந்த பேக்ஸில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே பார்க்குறீங்க. இதுக்கு வந்து ஒர்க் ஆகிறது பார்த்தீங்கன்னா 5 volt அடாப்டர் மூலமாக சார்ஜர் வந்து இதுக்கு கனெக்ட் பண்ணால் தான் அந்த பேக்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணும். இதில் நீங்கள் வந்து அந்த அனலாக் பின்னாக இருக்கட்டும், அடுத்து இன்னொரு பின் கொடுத்தாங்க SVD சொல்லிட்டு அந்த பின்னாக இருக்கட்டும், இதை மூணுமே ஏதாச்சும் ஒன்று இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு HDMI மாற்றி கொடுக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருங்க. அந்த பட்டன்ஸ் எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெசல்யூஷனு அந்த இதெல்லாமே ரேஷியோலாம் மாற்றிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அமேசானில் இருக்குது. இந்த மாதிரி கன்வெர்ட்டர்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாமா, இதெல்லாமே ஒர்த்தாக இருக்குமா, லைஃப் அதிகமாக வருங்கிறத கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து VGA அவுட்புட்டில் ஒரு டிவைஸ் இருக்கும், அனலாக் அவுட்புட்டில் ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த மாதிரி டிவைஸை வந்து நீங்கள் எப்படி பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் வந்து ஒரு சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி லேப்டாப்பாக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா அந்த VGA போர்ட் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும், அது மூலமாக ஆடியோ வீடியோ ரெண்டுமே வரும். ஆனால் உங்களோட மானிட்டரில் பார்த்தீங்கன்னா VGA போர்ட்டு அது எதுவுமே இருக்காது, இல்லாட்டி CRT டிவி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அதுலேருந்து நீங்கள் வீடியோ ஆடியோ கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கன்வெர்ட்டில் வந்து VGA இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அனலாகாக மாறிடும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக் ஆடியோ கன்வெர்ட்ரு. இதில் வந்து நீங்கள் அனலாக் சிக்னல், அதாவது ஆக்ஸ் கேபிள்னு ரெட் அண்ட் ஒயிட் சொல்லுவோம், அதை வந்து இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே வந்து டிஜிட்டலாக மாற்றி கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கொயாக்ஸில் இதை மாற்றி கொடுக்கும். இதில் 5.1 வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது, ஸ்டீரியோவை அப்படியே டிஜிட்டலாக மாற்றி கொடுக்கும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா HDMI சிக்னல் இருக்குது, ஒரு சைடு வந்து VGA போர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா HDMI வந்து இன்புட்டாக கொடுக்கணும். அதாவது நீங்கள் ரீசெண்டாக வாங்கின ஆண்ட்ராய்டு பாக்ஸு அப்படி இல்லைனா ப்ளூரே பிளேயர் அதெல்லாம் வந்து HDMI வந்துடும், ஏன்னா அட்வான்ஸாக வந்துருச்சு இப்போ HDMI வரைக்கும். ஆனால் உங்ககிட்ட வந்து பழைய டிவி வந்து இருக்கும், இல்லாட்டி பழைய ப்ரொஜெக்ட் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதில் வந்து VGA போட்டு தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்டர் பயன்படுத்தி HDMI சிக்னலை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா VGA போட்டு அவுட் ஆகும். HDMI டு VGA இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, VGA வந்து ஆடியோ வந்து இன்பில்டாக வராது, ஆனால் HDMI ஆடியோ இன்பில்டாக வரும். அதனால் நீங்கள் கன்வெர்ட்டரில் வந்து லெஃப்ட் ரைட் ஆடியோ மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபைவ் ஃபேன் ஆடியோ அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த கன்வெர்ட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பார்த்தீங்கன்னா HDMI இன்புட்டாக கொடுத்து VGA அவுட்புட்டை எடுப்போம். ஆனால் இதில் வந்து VGA இன்புட்டாக கொடுத்து HDMI அவுட்டை எடுப்போம். இதுலேயுமே பாருங்கள் லெஃப்ட் ரைட் ஆடியோ மட்டும் தனியாகவே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு கனெக்ட் ஆகும், எதுக்காக செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து அதாவது பிசி லேப்டாப்போ இந்த மாதிரி ப்ளே பண்ணுற சிஸ்டம் வந்து ரொம்ப பழசாக இருக்கும். ஆனால் உங்களோட டிவி அப்புறம் ப்ரொஜெக்டர் இதெல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட்டர் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்வெர்ட்டருக்குமே 5 volt சார்ஜர் வந்து கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஆடியோ கன்வெர்ட்டர். இந்த கன்வெர்ட்டர் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஆப்டிக்கல் கொயாக்ஸில் இந்த மாதிரி அவுட்புட் இருக்கும், ஆனால் உங்களோட ஹோம் தியேட்டர் ரிசீவர் இதெல்லாமே ரொம்ப பழசாக ஆக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த கன்வெர்ட்டர் போட்டிங்கன்னா டிஜிட்டல் சிக்னலாக அப்படியே அனலாக் சிக்னலாக மாற்றி கொடுத்துரும். இதில் வந்து 5.1 கேட்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்க முடியாது, ஒன்லி ஸ்டீரியோ சவுண்ட் மட்டும்தான் கேட்க முடியும்.
அதுக்காக தான் இந்த கன்வெர்ட்ரு. இல்லை எனக்கு ஃபைவ் சேனல் அவுட் புட் வேணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கன்வெர்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸ். இது ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆடியோக்காக மட்டுமே இந்த கன்வெர்ட்ரு யூஸ் ஆகும். இதில் வந்து கொயாக்சல் ஆப்டிக்கல் வந்து இன்புட்டாக கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்து ஆறு சேனல் அவுட்புட்டாக வரும். இதை நம்ம 5.1 தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அசம்பிள் ஆம்பிளிஃபயர் எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த கன்வெர்ட்டில் வந்து நீங்கள் வந்து இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு செலக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி 5 வோல்ட் சார்ஜரை வந்து கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ளூரே பிளேயரு, கேம் கன்சோலு, இந்த மாதிரி நிறையா பிளேயர்லேருந்து கொயாக்சல் அல்லது ஆப்டிக்கல் இருந்துச்சுன்னா அதை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 5000 ரூபாயில் ஆம்பிளிஃபயர் வாங்கினாலும் ஹோம் தியேட்டர் வாங்கினாலும் அதில் வந்து அனலாக் அவுட்புட் வந்து இன்புட்டாக கொடுக்கும்போது உங்களை வந்து 5.1 தாராளமாக ஃபீல் பண்ணிக்கலாம். இந்த கன்வெர்ட்டருமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபார்மெட் சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டால்பியில் டிஜிட்டல் ஃபார்மெட்டும் டிடிஎஸ்லேயும் டிஜிட்டல்னு பேசிக் 5.1 ஃபார்மெட் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள், தாராளமாக யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆடியோவை HDMI கேபிள் வந்து பிரித்து எடுக்கிறதுக்கான ஒரு கன்வெர்ட்ரு. இந்த கன்வெர்ட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு அப்படி ப்ளூரே பிளேயர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்து HDMI சிக்னல் வந்து ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவுட் ஆகும். அதை நீங்கள் டிவியில் டைரெக்டாக கொடுத்துருவீங்க. ஆனால் உங்கள் டிவியில் இந்த மாதிரி ஆப்டிக்கல் அவுட்டு, கொயாக்சல் அவுட்டு, HDMI ஆர்க் இது மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டிவைஸில் இந்த கன்வெர்ட்டரை போட்டிங்கன்னா HDMIலேருந்து இன்புட்டாக கொடுக்கும் போது அதில் உள்ள 5.1 ஆடியோ மட்டும் பிரித்து உங்களுக்கு 2 சேனல் ஆடியோ 5 சேனல் ஆடியோன்னு சொல்லிட்டு 2 அவுட்புட்டை கொடுத்துரும். மற்றபடி வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி டிவிக்கு அனுப்பி விட்ருவோம். ஸோ இது மூலமாக நீங்கள் 5.1 ஆடியோ வேணும்னா அந்த ஆப்டிக்கல் கேபிளை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 2 சேனலே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஸ் பின்ல வந்து கனெக்ட் பண்ணி லெஃப்ட் ரைட் ஆடியோ வந்து ஸ்டீரியோ ஆடியோ வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த கன்வெர்ட்டர் வந்து நீங்கள் வந்து யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ அவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை இதில் எனக்கு வந்து அனலாகலையும் 5.1 டிஜிட்டலையும் 5.1 வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கன்வெர்ட்ரு. இந்த கன்வெர்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் கொஞ்சம் பெரிய கன்வெர்ட்ரு, ஆடியோ வீடியோ ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும், 5.1 ஆடியோ வரைக்கும் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இந்த கன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் போர்ட்டு எல்லாமே நிறைய இருக்கிறதுனால பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் புரியாது. இதோட ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இன்புட் கொடுத்துக்கலாம். அடுத்து IR ரிமோட்டுக்கான சென்சார் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிகேஷன் லைட் இருக்குது. அடுத்து ஒரு சில பட்டன்ஸும் இருக்குது. இன்புட்டை செலக்ட் பண்ணது, வேல்யூம் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. இதோட பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய பின் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் வந்து அவுட்புட்டாக வந்து 6 சேனல் இருக்கும். அதாவது 5.1 அவுட்புட்டுக்கு வந்து 6 சேனல் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்புட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொயாக்சல் இன்புட்டு, ஆப்டிக்கல் இன்புட்டு, அடுத்து PCயிலேருந்து வரக்கூடிய யூஎஸ்பி இன்புட்டு, அடுத்து HDMI இன்புட்டு. இந்த 4 இன்புட்டையுமே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக ஆர்க்குன்னு சொல்லிவிட்டு ஒரு HDMI இருக்குது பக்கத்தில், அதில் வந்து டிஜிட்டல் 5.1 சிக்னலாக அவுட் ஆயிரும். அதில் நீங்கள் வந்து 5.1 ஆர்க் சப்போர்ட் உள்ள சவுண்ட் பாராக இருக்கட்டும், இல்லாட்டி ஹோம் தேட்டராக இருக்கட்டும், இல்லாட்டி AVRாக இருக்கட்டும், அது இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலேருந்து ஆர்க் அவுட் எடுத்து டிஜிட்டலாக கேட்டுக்கலாம். இல்லை என்கிட்ட வந்து அசம்பிள் ஆம்பிளிஃபயர் இருக்குது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் 5000 ரூபாயில் 7000 ரூபாயில் ஒரு ஹோம் தேட்டர் வாங்கினேன், அதுலேயுமே அனலாக் இன்புட் தான் இருக்குது 5.1 அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ பார்க்குற இமேஜில் மாதிரி இந்த ஹோம் தேட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க FL, FR, SR, SL, சென்ட்ரு, சப்வூஃபர், இந்த 6 சேனலில் இன்புட்டு இருக்கும். இது வந்து உங்களோட பழைய AVRலையும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பழைய ஹோம் தேட்டர்லையும் இருக்கலாம். இல்லை இப்போ ரீசெண்டாக 5000 ரூபாய் 7000 ரூபாய்க்குலாம் ஹோம் தேட்டர் 5 சேனல் வாங்கினீங்கன்னா அதில் இந்த இன்புட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பென்ட்ரைவில் போட்டிங்கன்னா அதில் ஸ்டீரியோ தான் வந்துட்டுருக்கும் ப்ரோலாஜிக் மாதிரி. ஆனால் இந்த கன்வெர்ட்டர் போட்டிங்கன்னா நீங்கள் ரியல் டால்பி சவுண்டையே அப்படியே அந்த ஹோம் தேட்டர்லேயே கேட்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட்டை கொடுத்தா போதும், உங்களோட எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு, ப்ளூரே பிளேயர், இதுலேருந்து வரக்கூடிய ஆப்டிக்கல் அவுட்டாக இருக்கட்டும், கொயாக்சல் அவுட்டாக இருக்கட்டும், உங்கள் பிளேயரில் என்ன இருக்கோ, இப்போ ப்ளூரே பிளேயர்னா கொயாக்சல் அவுட் இருக்கும், ஆண்ட்ராய்டு பாக்ஸ்னால் ஆப்டிக்கல் அவுட் இருக்கும், இல்லை யூஎஸ்பி வந்து PC இருந்துச்சுன்னா யூஎஸ்பி அவுட் இருக்கும், அப்படியும் இல்லை அப்படின்னா HDMI அவுட்டு கூட இருக்கும். அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் ஏதாச்சும் ஒரு இன்புட்டை கொடுத்தீங்கன்னா இது வந்து டிஜிட்டல் 5.1 சிக்னலையும் கொடுத்துரும், அனலாக் 5.1 சிக்னலையும் கொடுத்துரும். உங்ககிட்ட என்ன சவுண்ட் சிஸ்டம் 5.1 இருக்கோ அதுக்கேற்றமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சார்ஜர் அடாப்டர் எல்லாமே கொடுக்கணும், அதுக்குமே எல்லாமே இன்புல்டாக வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குற ரிமோட்டை வச்சு தான் நீங்கள் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ப்ளூடூத் இருக்குது, அதுவுமே பார்த்தீங்கன்னா 5.1 சேனல், அதாவது 5.1 வெர்ஷன் ஒன் சப்போர்ட்டோடு இருக்குது. அது மூலமாக நீங்கள் வந்து ப்ளூடூத்தையுமே கேட்டுக்கலாம், அதுவுமே ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டியில் இருக்கும். இந்த கன்வெர்ட்ரு இல்லாமல் மற்ற எந்த 5 சேனல் கன்வெர்ட்டராக இருந்தாலும் அதில் நீங்கள் 5.1 ரியல் டால்பி சவுண்டை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணுற டிவைஸும் டால்பி சப்போர்ட்டட் டிவைஸாக இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா டால்பி ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து வரக்கூடிய சிக்னலை இது ப்ராப்பராக 5.1 பிரித்து கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2 சேனல் இன்புட்டை கொயாக்சலாக இருந்தாலும் HDMI இருந்தாலும் எதில் இருந்தாலும் 2 சேனல் கண்டென்ட்டை போட்டு 2 சேனல் சிக்னல் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னா இது ப்ரோலாஜிக் மூலமாக மாற்றி கொடுக்கும். அப்படி இல்லைனா வெறும் 2 சேனல் மட்டும்தான் இருக்கும். ஒரிஜினல் சவுண்டை கேட்கணும்னா நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டால் மட்டும்தான் கேட்க முடியும், அது எதுவாக இருந்தாலும் அப்படி தான் ரூல்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கன்வெர்ட்டர் பார்த்துட்டோம், ஆடியோ சப்போர்ட்டடும் பார்த்துட்டோம், வீடியோ சப்போர்ட்டும் பார்த்துட்டோம், ஆடியோ வீடியோ ரெண்டுமே சேர்த்து சப்போர்ட் பண்ணதும் பார்த்தோம், 2 சேனல் கன்வெர்ட்டும் பார்த்துட்டோம், 5 சேனல் கன்வெர்ட்டும் பார்த்துட்டோம். ஸோ முக்கியமாக நமக்கு தேவைப்படுற எல்லா கன்வெர்ட்டுமே பார்த்துட்டோம். இந்த கன்வெர்ட்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இப்போ பார்த்துலாம்.
அதாவது கன்வெர்ட்னால நம்ம எதுக்கு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ரெண்டு டிவைஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு டிவைஸும் ஒன்று பழசாக இருக்கும் இல்லாட்டி புதுசாக இருக்கும், அப்படியே ரெண்டும் சேர்த்து வாங்கினாலும் அதில் ஒரு சப்போர்ட் இருக்கும், இதில் ஒரு சப்போர்ட் இருக்காது. ஸோ இதை ரெண்டையும் மெர்ஜி பண்ணுறதுக்கு தான் நம்ம கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கன்வெர்ட்டர் வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், அதாவது வீடியோ ஆடியோ ரெண்டுக்குமே அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு HDMI டு HDMI சிக்னல் ஆடியோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் ரெண்டு டிவைஸும் வந்து சப்போர்ட் இருந்து அதை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் அதில் இடையில ஒரு கன்வெர்ட்டர் போட்டு அதுலேருந்து மாற்றி கனெக்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ஆடியோ வீடியோ ரெண்டுமே ஓரளவுக்கு கொஞ்சமாச்சும் லாஸ் ஆயிரும். நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக போட்டு வாங்கினீங்கன்னா அது ஓரளவுக்கு கரெக்டாக கொடுக்கும், ரொம்ப லோவான ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஹை ப்ரைஸ் போட்டு வாங்குறதுக்கு நீங்கள் சப்போர்ட்டோட உள்ள ஒரு புது டிவைஸே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இப்போ கன்வெர்ட்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ரெண்டாவது அதோடய லைஃப் டைம் வந்து வாரண்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் கன்வெர்ட்டர் செல் பண்ணால் யாருமே அதுக்கு வாரண்டி எதுவுமே கிடையாது. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ப்ரைஸ்லாம் இருக்குது ஒரு சில கன்வெர்ட்டர்லாம். ஆப்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ கன்வெர்ட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்தலாமா, யார் யாரெல்லாம் கன்வெர்ட்டர் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சவுண்ட் சிஸ்டம் அப்படி இல்லாட்டி வீடியோ சிஸ்டம் இது ஏதாச்சும் ஒன்று அட்வான்ஸாக இருக்கும், ஒன்று வந்து கம்மியாக இருக்கும். இதுக்காக கன்வெர்ட்டர் போகிறத விட உங்ககிட்ட காசு இருக்குது, அதாவது என்கிட்ட HDMI சப்போர்ட்டு டிவி இல்லை, ஆனால் HDMI சப்போர்ட் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இருக்குது, ஆனால் இப்போ நான் டிவி வந்து புதுசாக வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குது, ஆனால் நான் டிவி வாங்கலாமா இல்லை பழைய டிவிக்கு கன்வெர்ட்டர் வாங்கி அது மூலமாக படம் பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட புதுசாக வாங்குற அளவுக்கு காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புதுசாகவே வாங்கிடுங்க. ஏன்னா அதுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி இருக்குது, ரெண்டாவது அது வந்து சீக்கிரமாக ப்ராப்ளம் வராது. இல்லை என்கிட்ட புது டிவைஸ் வாங்குற அளவுக்கு காசு இல்லை, ஆனால் நான் இருக்கிறத வச்சே கன்வெர்ட்டர் போட்டு நான் வந்து படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டு கேட்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஆனால் கன்வெர்ட்டர் பொறுத்த யாருமே வாரண்டி கொடுக்க மாட்டாங்க, அது லைஃப் டைமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது கன்வெர்ட்டர் வாங்கிட்டு நீங்கள் ஒரு 5 நாளோ 10 நாளோ ரிப்பேர் ஆகுது, இல்லாட்டி வீடியோவில் கிளாரிட்டி குறையுது, இல்லாட்டி ஒரு மாதிரி இறைச்சல் இந்த மாதிரி சவுண்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக யாருமே பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க, காசும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக ஆகும். ஒரு சில கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து நல்லாவே இருக்கும், நல்லாவே சவுண்ட் கிளாரிட்டி எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா எந்த கன்வெர்ட்டர் வந்து நல்லாயிருக்கும், எந்த கன்வெர்ட்டர் வந்து சீக்கிரம் ரிப்பேர் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க பொருளோட குவாலிட்டி பொறுத்து தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அந்த கன்வெர்ட்டரையும் தாண்டி அதுக்கு அதிகமான ப்ரைஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த கன்வெர்ட்டர் அந்தளவுக்கு ஒர்த்தாகவே இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டருக்கு வந்து அதுக்கு ப்ரைஸ் எந்தளவுக்கு ஒர்த்தோ அதுக்கு மட்டும் இருந்தால் வாங்க, அதிகமான ப்ரைஸ் போட்டு கன்வெர்ட்டர் வாங்காதீங்க, அதுக்கு டைரெக்டாக நீங்கள் டிவைஸே வாங்கிட்டு போயிடலாம். அதாவது உங்கள்கிட்ட பழைய டிவி இருந்துச்சுன்னா அதுக்கு புது டிவியாக வாங்கிடலாம், அது வந்து என்றைக்கும் வந்து லைஃப் அதிகமாகவே கொடுக்கும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர எல்லா கமெண்ட்ஸுமே ரிப்ளை பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ரென்ஸ்வியூ அப்படிங்கிற சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கூட பர்சனலாக ஏதாச்சும் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.